உலகம் எங்கிலும் ஏஞ்சல் டிவி பார்த்துக் கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லி வணங்குகிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். நம்முடைய இந்த நெஞ்சிலே ப்ரோக்ராமில் தூர தேசத்திலிருந்து நம் மதில் பேசுவதற்கு அருமையான சகோதரர் ஒருவர் வந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்களை செய்தார், அவர் என்ன விதமாக கிறிஸ்துவின் மகிமையை இந்த பூமியில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று கொடுத்து பேச போகிறோம். ஒரு நாள் விஐபி கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, அவங்க யார் எங்கேருந்து வந்திருக்கிறாங்க கேட்க போகிறோம். எல்லாம் கேட்கலாமா பிரதர்? இப்போ அந்த பர்மா தேசத்துக்கு நீங்க எப்படி அங்கதான் பிறந்து வளர்ந்தீங்களா, இல்ல எந்த டைமில் எந்த காலகட்டத்தில் நீங்கள் அங்கே போனீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்களுடைய தாத்தா பாட்டி காலத்தில் அங்கேருந்து வந்ததாக எங்களுடைய பெற்றோர்கள் சொன்னாங்க. சொன்னேன். ஸோ அதை வச்சு தான் பார்க்கும் பொழுது அவங்க வந்து திருப்பி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அவங்க தான் அங்கேருந்து இந்தியாவிலேருந்து பர்மாவுக்கு வந்தாங்க. அதாவது ஏதோ போர் யுத்தங்கள் நடந்த நேரம் என்று அந்த நேரத்தில் ஸோ ரிட்டர்ன் திருப்பி அவங்க இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்துட்டாங்க. அப்போ உங்க அம்மா எல்லாம் பிறந்ததெல்லாம் பர்மால? எல்லாம் பர்மா. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்களுடைய டோட்டல் இந்த ரெண்டு ஜெனரேஷனும், இன்னும் அடுத்து எங்களுடைய பிள்ளைகள்னா மூணு ஜெனரேஷனும் பியூர் பர்மா. மூணு தலைமுறையும் பர்மால தான். பர்மால தான் பிறந்திருக்கோம். பர்மால எந்த பகுதியில் இருக்கீங்க? நாங்கள் வந்து பர்மால கேபிட்டல் ரங்கோன். கேபிட்டல் ரங்கோன். ரங்கோன், ரங்கோன்ல இருக்கோம். அங்கே இருக்கோம். ஓகே. அங்கே வந்து உங்களுடைய வேலைகள் மற்ற சார்பில் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம அங்கே என்ன விதமான வேலைகள் செய்திருக்கு? பர்மாவில் வந்து முக்கியம் வந்து அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சர், விவசாயம். ஸோ விவசாயம் வந்து ஃபஸ்ட்டு மெயின் தான். ஸோ செகண்ட் வந்து இப்போ பர்மாவில் நல்ல ஒரு இதுனா பர்மா தேக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, அந்த டைம் ரொம்ப ஃபேமஸில் பர்மா. ஸோ அது ஃபேமஸ்ஸு. அப்புறம் வந்து ரூபி, அதாவது கல், செவப்பு கல் ரூபின்னு சொல்லுவோம், ஜேடு. ஸோ இதெல்லாம் வந்து அங்க பயங்கரமா தேவ கிருவையில அந்த தேசத்துல விளையுது அப்படிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து தேசத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதம். அப்புறம் செழிப்பா இருப்பீங்க. கண்டிப்பா செழிப்பா இருக்கணும். செழிப்பா இருக்கணும் கண்டிப்பா. கண்டிப்பா. ஓகே. இப்போ வந்து இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஜீவியம் அதை குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களுக்கு? கண்டிப்பா ஐயா. நான் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பதாக நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். ஸோ நான் அறிந்து கொண்டதுனால நான் இயேசுவை என் உள்ளத்தில் என்னை நான் உணர்ந்தேன். இயேசுவை என் வாழ்க்கையை தொட்டார். ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏதோ நடந்திருக்கணும்ல சம்பவம்? கண்டிப்பாயா. அதாவது நான் வந்து உலகத்துக்கு பிரகாரமாக நான் வந்து வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தேன். 15 நல்ல ஒரு எங்கேயும் கண்டிப்பா உலகத்துக்கு ஒரு காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சில கட்டங்களில் என்னுடைய நண்பர்கள் என்னை அழைத்து கொண்டு போய், அதாவது ஜபக்கூட்டங்களில் போய் கலந்துக்கிட்டோம். நாங்கள் பேக்ரவுண்ட் வந்து கேத்தலிக். சரிங்க. ஸோ ஆர்சி சர்ச்னு சொல்லுவோம். ஸோ எங்களுடைய ஆர்சி சர்ச்சில் இந்த ரிவைவல் மீட்டிங் மாதிரி, அதாவது ஜபக்கூட்டம் சொல்லுவோம். சரி. ஸோ அந்த மாதிரி மீட்டிங்கில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அங்கே போய் கலக்கும் பொழுது தான் கொஞ்சம் தொடப்படுது. ஸோ அப்போ கொஞ்சம் தொடம், அப்புறம் கொஞ்சம் பேக் ஆயிரும். இந்த மாதிரியே சில ஆண்டுகள் போயிருந்தது. சரி. குறித்த நாள் வரும் பொழுது ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்ய சொன்ன ஒரு உணர்வை நான் உணர்ந்தேன். உணர்ந்தீங்க. ஸோ நம்ம போய் செய்ய முடியுமா? நம்மளுக்கு படிப்பு கம்மி, நமக்கு எங்களுடைய தேசத்தில் ஒரு சுதந்திரம் இல்லை. ஸோ அநேக இடத்துல கட்டுக்கள். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆண்டவரோட கிருவையில் பெரிய அளவுக்கு இப்போ ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. ஓகே. இப்போ இதில் வந்து ஒரு விஷயத்தை நான் கேட்க மறந்துட்டேன். சரிங்க. சரிங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ எத்தனை பேர் நீங்கள்? எனக்கு வந்து எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா. ஸோ இப்போ எங்கள் அப்பா இல்லை. ஸோ அந்த கலவரம் நடந்த டைமில் எங்கள் அப்பாவும் சீக்காயி நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு. என்ன வயசுல இருந்தாங்க அப்பா? இறந்து போகும்போது 56 வயசு. 56 வயசு.
நான் அப்ப ஒரு 14 வயசு. ஸோ இன்னும் குடும்பம் வரலாம் அப்படி மொத்தம் உங்களுக்கு வந்திருக்கலாம். எங்க அண்ணன் தான் எல்லா பாரமும் எடுத்தார். அவர் ரொம்ப பிரயாசப்பட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப வருத்தப்பட்டோம். எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, ரொம்ப நெருக்கமான வாழ்க்கையில் ஒரே வீட்டில் ரெண்டு குடும்பம் வாழ்கிற மாதிரி நாங்கள் அந்த பேக்ரவுண்டில் இருந்தோம். ஸோ அந்த பேக்ரவுண்டில் இருந்த நேரத்தில் எங்கள் அண்ணன் வந்து அந்த அவர் முயற்சி எடுத்து நம்ம குடும்பத்தை கட்டணும் சரி சாரி அப்படி அந்த எண்ணம் எடுத்து அவர் போய் தொடர்ந்து வேலை செஞ்சு சம்பாத்தியம் செஞ்சு அப்புறம் சொந்த வீடை வாங்கி நாங்கள் தண்ணி கொடுத்துனோம் போனோம். ஆனால் தண்ணி கொடுத்தனமா போகிற நேரத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் பர்மாவில் பெரிய கலவரங்கள் நடந்துச்சு. என்ன கலவரம்னா இந்த சுதந்திரத்துக்கு போராடுகிற ஒரு கூட்டம் கலைஞர்ச்சி. சரி. ஸோ அதில் வந்து பர்மாவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏராளமாக சேர்ந்தாங்க. எல்லாரையும் அந்த 88 அதாவது 1988 எல்லாத்தையும் உங்களுக்கு அப்போ வந்து 15-16 எனக்கு 15 வயசு தான். ஸோ அந்த டைமில் வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன், 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். சரி. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து நானும் விட்டுட்டேன், அதுவும் கலவரம் நடக்குது. சரி. அதோட அந்த படிப்பை விட்டுட்டேன். ஸோ அந்த கலவரத்தில் தான் ஏராளமான இந்த பர்மிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் இந்த மிலிட்டரி கவர்மெண்ட் வந்து ஷூட் பண்ணி விட்டுச்சு. ஸோ அது மறக்க முடியாத, இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு கூட பார்த்துருப்பீங்களா அந்த கலவரம்? கண்டிப்பாக கொஞ்சம் அளவு தான் என்ன எங்களால் முடிஞ்சதை பார்த்தோம். ஸோ அதை முடிச்சுட்டு அந்த முடிஞ்ச டைம்ல எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் நாட்களில் எங்கள் அண்ணன் வந்து அந்த வீடு தனி வீடு குடித்தனத்துக்கு நாங்கள் போனோம். படிப்படியாக அதுக்கு பின்னால் எங்கள் அண்ணனோட முயற்சி, அப்புறம் எங்கள் அக்கா, அப்புறம் எங்கள் அம்மா வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்த்தோம் எங்கள் அம்மாவை. ஸோ இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையில், ஆண்டவருடைய இறக்கம் மிகுந்த அன்பில் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் தனித்தனியாக சொந்த வீட்டில் இருக்கிறோம். இன்றைக்கு எனக்கு மனைவி, எனக்கு 3 குழந்தைகள். சரி. ஸோ ஐயா வந்த டைம்ல பார்த்துருக்காங்க. ஆமாம் ஆமாம், சொன்ன பக்கத்துலேயே சபை குறித்து பெரிய சாட்சி உலகம் முழுக்க சொன்னாங்களே. ஆமாம் ஐயா, நானே ஆச்சரியப்பட்டேன் சபையில். சரிங்க. நம்ம ஊர் தோத்துச்சு அப்படிலாம் சொல்லி நிறைய சாட்சி சொன்னாங்க சபையை குறித்து. ஐயா வந்தோடனே கலை எடுக்குங்க நம்ம பாட்டெலாம் பண்ணிக்கலாமே. அதான் ஒரு 200 பேருக்கு மேலே பாடிட்டாங்க. சரி. ஸோ அப்புறம் ஐயா வந்த டைம் எனக்கு கொடுக்கல, எனக்கு டைம் கிடைக்கல ஐயா. ஐயா வந்த டைமில் ஐயா முத நாள் தான் ஐயாவை கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி, அதாவது எனக்கு ஓன் எனக்காக சொந்தமாக ஒரு 1 ஹவர் கொடுத்தாங்க. ஸோ வீட்டில் கூட்டிகிட்டு போய் ஜஸ்ட் மீட் பண்ணுவோம்னு. ஸோ எனக்கு திடீர்னு ஐயா கிட்டே அவர் கொடுத்த டைம்லேயே நான் மறுவாரத்தை கேட்டேன், ஐயா அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் சேர்ச்சில் யூஸ் பண்ண முடியுமா, கொஞ்சம் ஒரு கேதரிங் மீட்டிங் மாதிரி செய்வோமே. சரி. ஓ ஏன் செய்யலாமே அப்படின்னு அவளை கிடைச்சா போதுமே. சரி, உடனே போட்டோஸ் அடிச்சு ஃபேஸ்புக்ல ஒரு 24 hours 24 மணி நேரத்துல நியூஸ் கொடுத்து மக்கானாலே எனக்கு வாழ்க்கையிலே அந்த அளவுக்கு ஃபோன் கால் வந்ததே இல்ல. அப்படிக்கும் என் ஃபோன் கால் நம்பரை நான் போடவே இல்லை. எங்களுடைய யூத் முக்கியமான யூத் பால் நிக்சன் இந்த மாதிரி யூத்துக்கெல்லாம் இருப்பாங்க. சரி. ஸோ அவங்க நேம்ஸ் எல்லாம் போட்டு அவங்க பேர்லயே நான் வந்து இது பண்ணிட்டேன். சரி, நீங்க காண்டாக்ட் பண்ணுங்கன்னு. ஆனா ரொம்ப பேருக்கு விவரம் தெரிஞ்சவங்க ஏன் கால் நம்பரை கால் பண்ணதுனால காலையில இந்த ஐயாவை நான் போய் மீட் பண்ண போக கிட்டத்தட்ட ஒரு அன்னைக்கு மட்டும் ஒரு 100 கோலுக்கு மேல கூட இருக்கும். ஒரே நாள் அவ்வளவு வந்துச்சு, அதனால பேச முடியல. சரி, பக்கத்துல இன்னொரு பிரதர் கொடுத்து நீ பேசு. நான் வண்டி எடுத்துட்டு போய் ஐயாவை கூட்டிட்டு சரியான டிராபிக் டைம் 5 o'clock அவங்க மீட்டிங் முடிச்சாங்க. 6:30 சர்ச்சுக்கு வந்து சேர்ந்தோம். 650 அவ்வளவு மக்கள் இருக்கும் நினைக்கிறேன். அப்படி சர்ச்சை ஃபுல் ஆகிட்டான். 24 மாறி சர்ச்சில் பார்த்ததே இல்ல. இல்ல, நான் எங்க சர்ச் ஃபாதருக்கு கொஞ்சம் பயமா இருந்தேன், ஜனங்க அதிகமாயிட்டாங்களே உங்களுக்கு எப்படி நிலைமை இருக்குது. ஆனா எங்க யூத்துக்கு கம்ஃபர்டபுளா அழகா அதை முடிச்சாங்க. சொன்னாங்க சர்வீஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, மக்களுடைய வரவேற்பு எப்படி இருந்துச்சு, அவருக்கு எப்படி நீங்க வரவேற்பு கொடுத்தீங்க, ஒரு சொந்த ஊர்ல ஒரு அப்பா வரவேற்பு மாதிரி. கண்டிப்பா அவரை கொஞ்ச நேரத்துல பாத்துட்டு மக்களுக்கு எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நாங்க ரொம்ப ஐயாவை வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். ஆமா, இப்போ நாங்க நெஞ்சு நிலைய ப்ரோக்ராம் பாக்குறோம், எங்க குடும்பமே வந்து ஏஞ்சல் டிவி கண்டிப்பா பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம ஒரு சத்திய உண்மையை சொல்லணும்னா, நான் நினைக்கிறேன் பர்மால வந்து ஏஞ்சல் டிவிக்காக குரல் கொடுக்கிற ஒரு ஆள்னா நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது மாதிரி ஆட்கள். ஏன்னா என்னுடைய நைட் பிரேயர்ல நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன்னா, நீங்க வந்து தயவு செய்து மற்ற சேனல்லாம் பாக்குறோம், சீரியல் பாக்குறோம், இந்த தொடர்களை பாக்குறோம், அந்த இடத்துல நீங்க ஏஞ்சல் டிவியை பாருங்களேன். ஸோ எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், பிள்ளைகளை குறித்து வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டீங்க. கண்டிப்பா அப்படின்னு நான் சொன்னேன்.
ஸோ என்னுடைய ஃபீலிங் என்னதுன்னா, நான் வந்து இப்போ ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். ஆமாம், ஊழியம் செய்கிற நேரத்தில் நான் உணர்றேன் என்னென்னா, அந்த சீரியலில் பார்க்கும்பொழுது அதில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆமாம், நீங்கள் அதில் என்ன பார்த்தா, நான் சொன்னோன்னா எல்லா இடத்துலையும் போய் சிரிப்பாங்க. என்னதுன்னா, மாமியால் மருமகாய் சண்டை போடுறதெல்லாம் அங்கே கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆமாம், நிறைய ட்ரைனிங் சென்டர் மாதிரி இருக்கு. அதை பார்த்து அதில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. நிச்சயமா, அதை பார்த்து அந்த கதையில அப்படியே ஆழ்ந்து போகிறத காட்டிலும் அது ஒரு பிசாசோடைய ஒரு வஞ்சகம் என்று நினைக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அதனால நான் வந்து அதுக்கு பதிலாக நம்ம ஏஞ்சல் டிவியை பார்த்து ஆண்டவரை துதிக்கிறதையும் பிள்ளைகளுடைய காரியத்தையும் இன்னும் பெற்றோர்கள் இன்னும் எல்லாரையும் எல்லா ஸ்டேஜுக்கும் அது வந்து ஏஞ்சல் டிவியில் பொருத்தமான நிகழ்ச்சி இருக்கு. இந்த நெஞ்சு நிலை ப்ரோக்ராம் வந்ததே வந்தாலும் கூட அதில் முத ஒரு ட்ரிப்பில் நம்ம எதையோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கும், அடுத்த ட்ரிப்பில் பார்த்து சில டைம்லலாம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க. என்னுடைய ரெண்டாவது மகள் பேர் வந்து பிரியா, மூத்த மகளும் பார்ப்பாங்க, மூத்த மகள் பேர் நான்சி. சரி, ஸோ அந்த ரெண்டாவது மகள்லாம் சொல்கிறான், அப்பா கொஞ்சம் அடைக்காதங்கப்பா, ஐயா பேசியிருக்காங்க, இல்லைம்மா வந்ததுமா நம்ம படுப்போம், ஏன்னா எங்களுக்கு டைம் ஒரு 1 hour டிலே அங்கே. ஆமாம், ஸோ இங்கே உங்களுக்கு 7 எங்களுக்கு 8. சரி, அங்கே எங்களுக்கு நீங்கள் 8 முடிப்பீங்கன்னா அவங்க 9 மேலே தான் முடியும், 9:30 ஆயிரும். ஆமாம், ஸோ லாங் ஆயிடுறதுனால என்னப்பா, அப்போ நீ காலையில் 2 பள்ளிக்கூடம் போகணுமா, நீ படுமானு, இல்லை இல்லை அந்த கடைசி கட்டத்தை பார்த்துறேன். சரி, ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஏஞ்சல் டிவியை பார்க்கறதுனால ஏதோ ஒரு துடிப்பு இருக்குது, நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து. ஸோ அதை பாருங்க, ஏஞ்சல் டிவி பாருங்க. ஸோ நானும் இதுக்கு முன் இப்போ இந்த 3 நான் வந்து தமிழ்நாடு டிவியில் செய்தி கொடுத்தேன். சரி, போன செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன், செப்டம்பர் நவம்பர் அதில் அந்த டைம் தான், அதோட நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டேன். சரி சரி, ஸோ 3 நான் தமிழன் சேனலில் சாட்டர்டே மார்னிங் நான் செய்தி கொடுத்துருக்கேன். ஸோ மக்கள் ரொம்ப பேர் அங்கேருந்து எனக்கு இது பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ஃபீட்பேக் நல்லா வரும், ரொம்ப பேர் சொல்லுவாங்க நல்லா எங்களுக்கு தொடப்பட்டுச்சியான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆவிக்குரிய இதில் நம்ம இருந்துக்கிட்டு நம்ம நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கணுமே. நிச்சயமா, ஸோ சொல்லிட்டு நான் எங்கள் பிள்ளைங்களாம் தான் சொன்னேன், அடுத்து எங்கள் ஜபத்துக்கு வருவாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்கிறது விரும்பலையா என்னமாவது சொல்லுவாங்களா, சரி பிரச்சனை இல்லை சொல்லிட்டு போகட்டும் சொல்லிட்டு போட்டுருது. இப்போ உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்கள் வந்தோடனே வரவேத்துட்டு சரி தம்பி கொஞ்சம் இந்த கெஸ்ட்டை பார்த்துக்கோ, சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன், ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சி ஒர்க்லாம் இருக்குப்பா. சரிங்க, கோச்சிக்கோனான்னு சொல்லு. சரிங்க ஐயா, ஆக்சுவலாக வர்றது இப்போ உங்க கூட உட்காந்து பேசுறது தான். ஓ சரி, வந்தோடனே சமையல்காரங்களுக்குலாம் சொல்லிட்டு ஏதாவது டீ காஃபிலாம் போட்டு கொடுக்க சொல்லுப்பா. சரிங்க, கொஞ்சம் பார்த்து பேசிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, மேபி அவருக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, மேபி இப்போ ஒரு சின்ன குட்டி பிரேக் போயிட்டு நம்ம திரும்ப வந்து பேசலாமா? கண்டிப்பாக போட்டு வச்சிருக்காங்க. கண்டிப்பாங்க, டீ குடிச்சிட்டு அடுத்து நம்ம வந்து அடுத்த காரியத்தை குறித்து பேசுவோமா? கண்டிப்பாக, எங்கேயும் போயிடாதீங்க. அருமையான பிரதர் ஆல்பர்ட் கூட சேர்ந்து கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள் என்ன, அழைப்பை கொடுத்தார், அந்த அழைப்பின் மேன்மை என்ன, அது எவ்விதமாய் செய்து கொண்டிருக்கிறான்னு கேட்க போறோம். எங்கேயும் போயிடாதீங்க, ஒரு சின்ன இடைவேளை. இந்தியாவுக்கு வந்திருந்தோம். சரி, ஸோ இந்தியாவில் வந்து அநேக மீட்டிங்லாம் நாங்கள் அட்டன் பண்ணோம், மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு எங்களுடைய பல மீட்டிங் அட்டன் பண்ணோம். ஸோ அப்படி சாலக்குடி மீட்டிங், அப்புறம் இசைக்கியா ஃப்ரான்சஸ் மீட்டிங், பல மீட்டிங் அட்டன் பண்ணோம். அப்போ அந்த மீட்டிங்கில் நான் லாஸ்டே இல்லை வந்து என்னையே அறியாமல் நான் வந்து இதாகிட்டேன். அன்றைக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சாத ஒரு உணர்ச்சி உணர்ந்தேன். அப்போ அந்த மீட்டிங் முடிவில் வந்து நான் பாட்டுக்கு ஸ்லீம் ஆகிட்டேன். ஸ்லீம் ஆன பிறகு என் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தண்ணியை வச்சு தெளிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த எவ்வளோ தெளித்தாலும் என் உணர்வு எதுவும் ஒன்று எனக்குள்ள ஒரு 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 ஆவியினால் நிரப்பப்படுகிறத உணர்ந்தேன். சரி, எதுவும் ஒன்று நிறைஞ்சிருக்கிறத உணர்ந்தேன். ஸோ நான் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ரெகுலராக திருப்பி பர்மாக்கு வந்துட்டோம். சரி, இது 2003 நடந்தது. 2003 நடந்தது. சரி, இப்போ வந்த பிறகு நான் கொஞ்சம் நாட்கள் அப்படியே இருந்தபொழுது என்னோட இன்னொரு பிரதர் வந்திருந்தார். ஸோ அவர் ஒரு லீடர். ஸோ இங்கே ஊழியெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி அங்கே வந்தோடனே நான் 2-3 இருந்தோடனே என்னால் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ நம்ம போய் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தோம், அப்புறம் அபிஷேகம் வேறு பெற்ற மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்குது. பட் நம்ம ஒன்றுமே செய்ய முடியலையே, எப்படி இருக்கிறோமே.
சரி நம்ம பிரதர் கிட்ட கேட்போம் சரி சொல்லிட்டு அந்த பிரதர் கிட்ட கேட்டுட்டு உங்க கூட வந்த அந்த பிரதர் அவரு எனக்கு அவர் ஒரு வழிகாட்டி சரி ஒரு ஊழியர் ஊழியர் ஸோ அவர் எங் கேத்தலிக்கிலே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஊழியக்காரன் ஸோ அவர் வந்து எனக்கு சொன்னார் நான் இந்த மாதிரி ஊழியம் செய்ய ஆசைப்பட்றேன் ஐயா சொன்னேன் தாராளமாக செய்ய அப்படின்னாரு நான் சொன்னேன் நம்ம எங்கள் சபையில் வந்து நாங்கள் கேத்தலிக் பேக்ரவுண்டாக இருக்கிறதுனால பெரிய அளவில் நாங்கள் சர்ச்சிலெல்லாம் போய் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஸோ நம்மளால் முடிஞ்ச வேலை ஒரு பைபிள் ஷேரிங் சரி ஒரு சின்ன ஜப கூட்டம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி ஸ்டார்டிங்கில் ஒரு 8 பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ மொதல் வாரம் 8 அப்புறம் 9 10 அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்புறம் கொஞ்சம் அதுவும் வெறும் ஓன்லி யூத் இது பாய்ஸ் மற்றபடி பெண்கள் எல்லாம் இல்லை அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு 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 சிச்சுவேஷன் வெளியில வர முடியாது வெளியே வர முடியாது நம்ம நடத்தி பெண்கள் வந்தாங்கன்னா நாங்க மாலை நேரம் நடத்துவோம் கஷ்டம் நான் பிசினஸ் பார்த்துட்டு முடிஞ்சிட்டு போகும்போது நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதனால நான் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றதுனால ஒரு வாரத்துல ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு டேட்டை நாங்க சரி செஞ்சு நாங்க எல்லாம் பைபிள் ஷேரிங் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ 8, 10, 12 அப்படி ஸ்டார்ட் பண்ணது நாட்கள் போக போக 50-60 ஆயிட்டாங்க வெறும் யூத்து அப்போ எங்கே ஸ்டே பண்ணி எல்லாம் கேதர் பண்ணி ஆமாம் கேதர் பண்ணுறதுனா அங்கே ஒரு சொசைட்டியோட இடத்த கொஞ்சம் கொடுத்தாங்க அங்கே வந்து வெளியரங்கமாக வந்து ஊழியம் செய்ய முடியும் இல்லை அந்த டைமில் வந்து யா சவுண்ட் அதிகமாக இருக்கக்கூடாது நான் சொன்னாங்க சவுண்ட் அதிகமாக லீக் பண்ண முடியாது சவுண்டை கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அந்த 2003 நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் 2003 முன்னால் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் என்ன எப்படி சட்டம்னா பர்மாவில் வந்து 5 பேர் கூடி பேச முடியாது அது தேசத்துல அரசாங்கத்தோட சட்டம் ராணுவ ஆட்சியில் இருந்துச்சு சோ 5 பேர் கூடி பேசினா அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க சட்டம் அப்படி இருந்துச்சு சரி சோ நாங்க அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நாட்கள் போக போக நாங்க அந்த ஒரு இடத்துல கேட்டு உதவி கேட்டு நாங்க மாலை ஒரு 5-6 மணிக்கு போல சேர்ந்து கூடுவோம் சரி எல்லாம் வேலைக்கு போயிட்டு வாங்க வேலைக்கு போயிட்டு வாங்க வேலை செய்யணும் ஸோ செஞ்சுட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி மீட்டிங்க நம்ம கலந்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் என்ன பண்ணேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபயர் ஆயிடுச்சு 50-60-70 இப்படி க்ரோ ஆயிடுச்சு அப்புறம் அந்த ஒரு ஆண்டு விழாலாம் கொண்டு வரும் போது அந்த சூசைட்டி இடம் ஃபுல்லாயிருச்சு சரி ஸோ பார்த்தேன் எதுவும் ஆண்டவர் வேலை செய்கிறாரு ஆண்டவர் நம்மளை வச்சு வேலை செய்கிறாரு ஒரு ஓனர் சரி ஸோ நம்ம ஸ்டார்ட் இன் பண்ணுவோம் அதுக்கு முன்னால் நான் போய் ஊழியெல்லாம் போயிருக்கிறேன் பட் ஒரு தொடப்படுதல் இல்லை ஸோ அந்த அதுக்கு பின்னாலேருந்து அப்புறம் 2nd ஆண்டு விழான்னு சொன்னால் அப்புறம் சேர்ச்சில் வந்து இந்த ஆடிட்டோரியன்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாலை பிடிச்சி அங்கே செய்யும் அங்கே ஒரு 200-300 பேர் வர்றாங்க சரி ஆனால் 200-300 பேர் வர்றாங்களே ஆச்சரியம் இல்லை சாதாரண ஒரு ஆள் செய்யும் பொழுது நான் ஒரு ஃபாதரும் இல்லை ஊழியக்காரங்களும் பிரிய ஊழியக்காரங்களும் இல்லை பாஸ்டரும் இல்லை சாதாரண ஊழியத்தை செய்யும் போது இவ்வளோ பேர் வர்றாங்களே சார் அடுத்து இன்னும் இந்த கூட்டத்தை பெருக்குவோம் சரி சரி கொஞ்சம் வட்டார கூட்டங்கள் எல்லாம் போய் ஜவ கூட்டம் கிளம்பிட்டோம் அங்கங்கே போய் செஞ்சு பல இடத்துலேருந்து மக்கள் வந்துட்டாங்க ஸோ வர வர அப்புறம் பார்த்தோம் 3வது வருஷம் 4வது வருஷம் பெருக்கமாக வந்துட்டு இருக்காங்க ஜனம் பெருக்கமாக வந்திருக்காங்க ஸோ அதுக்கு பின்னால் நான் என்ன செஞ்சேன் 2வது ட்ரிப் ஒரு வாட்டி இந்தியாவுக்கு நான் வந்தேன் சரி வந்து நல்ல ஒரு ஆவின் அது எந்த வருஷம் அது ஒரு 2010 இருக்கும்னு நினைக்கிறேன் 10 அப்புறம் 2003 அப்புறம் 2010 திருப்பி வந்தேன் வந்து நான் ஒரு ஆவியில் கொஞ்சம் பலன் கொள்ளணும் சரி சரி எனக்கு அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரங்கன்னா எஸ்ஐகே பிரான்சிஸ் பெனிடா பிரான்சிஸ் ஜேசிலன் பாஸ்டர் ஸோ தே ஆர் ஆல்சோ நைஸ் ரொம்ப ஒரு ஆவியில் முதிர்ந்தவங்க நான் ஸோ அவங்க மீட்டிங் மட்டும் எனக்கு டைம் கிடந்துச்சு சரி ஸோ டைம் முடிச்சுட்டு நான் ஒரு ஒரு அந்த டைமில் கூட நான் வந்து ஒரு 14 டேஸ் 15 டேஸ் நான் தங்கணும் சரி ஆனால் ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து அந்த விசா வந்து நான் ஃபஸ்ட்டு போய் எடுத்ததுனால இங்கே இந்தியாவுக்கு வந்தோடனே மீட்டிங்கும் முடியுது வைக்கா நான் கிளம்பி ஆகணும் விசா இல்ல நான் போய் எப்படி ட்ரை பண்றேன் இந்தியாவில் இருப்போம் இன்னும் ஊழியக்காரங்களை சந்திப்போம் சரி அநேக ஊழியக்காரங்களை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஃபீல் பண்றேன் எனக்கு டைம் இல்லை விரட்டி விட்டாங்க முடியாது நீ நாளைக்கு கிளம்பி ஆகணும் சரின்னு சொல்லிட்டு நான் மலேசியாவுக்கு போயிடுறேன் மலேசியாவில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன சொல்றாரு நான் வர்றேன்னு சொல்லும் போது வான்னு சொன்னாரு சரி ஆனா அவர் சொன்னாரு நான் சின்ன வீடு என்னோட நீ அட்ஜஸ்ட் பண்ணி தங்கணும் சரி அப்படி நான் சொன்னேன் ஹோட்டல்லாம் தங்க முடியாது உன் வீட்டில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரி அப்படின்னு சொன்னா அதோட கூப்பிட்டாரு கூட அவரும் கேத்தலிக்கில் இந்த ரிவைவல் மீட்டிங் நடந்துருக்காரு ஸோ அதோட நானும் போயிட்டேன் இங்கே வருத்தப்பட்டு போனேன் ஐயோ நான் இந்தியாவில் நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே சொல்லிட்டு ஆனால் ஃப்ரெண்டு நல்லா நம்மளை கவனிச்சாரு கூப்பிட்டுட்டு போனார் வீட்டில் தங்க வச்சார் கேத்தலிக் மீட்டிங் ஒவ்வொரு மீட்டிங்லாம் போய் நாங்கள் அட்டன் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அனுபவம் சரி ஆனால் முடிச்சு வேறு சபைக்காரர்கள் உன்னை கூப்பிடுறாங்க உன்னால் செய்தி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன் நான் சொன்னேன் எந்த லாங்குவேஜ்னு கேட்டேன் பர்மா லாங்குவேஜில் நீ பேசணும்
ஸோ பர்மா பைபிள் படிச்சிருக்கிறோம், பட் நல்ல ஒரு ஃபோனடிக்ஸு ஃப்ளூவன்ட்லியாக வராது இல்லை, ஏன்னா நான் எடுக்கேட் கம்மி இல்லை. ஸோ அதனால என்னால் வராதே, நான் எப்படி செய்கிறதேன்னு சொல்லிட்டு நான் சொன்னால் அவரை முடியும் சார். சரிண்ணா அங்கே போய் ஒன்றா ஒரு 100-120 பேர் இருந்தாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு பைபிளை திறந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் என்ற இந்த சப்ஜெக்டை நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி பர்மா மொழியிலேயே, பர்மா மொழியிலேயே ஸ்டார்ட் பண்ணேன். சரி அவர் பயந்துட்டு இருந்தார், என் நண்பர் என்ன போய் உளறிடுவாரு, முடியவரை போயிட்டு போயிட்டாரு, அவர் தான் கூட்டிட்டு போயிருக்காரு. நான் நினைச்சேன் அடி விழுந்தா அவருக்கு, நம்ம தவிச்சுக்கிறோம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். என்ன ஆச்சரியம்யா, அவருக்கு எனக்கு கொடுத்தது டைம் 1 மணி. சரி நான் நினைச்சேன் அவ்வளோ நம்ம இவ்வளோ எப்படி பேசுறது, நம்ம அவ்வளோ நேரம் இவ்வளோ எப்படி பேசுறது, நம்மளால முடியாது, நம்ம ஒரு 1/2 hour பிரச்சனை இல்லை, சரி நம்ம பேசி பார்ப்போம், கர்த்தாவே நீங்க துணை செய்யுங்க சரி சொல்லிட்டு கொடுத்துருக்கும் போதே இது ஒரு பேர் நடந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு, நீங்க நடத்திக்கிற நீங்க தான் நடத்துங்க, என்ன நிரப்புங்க, என்ன நடத்துங்க, என் வாயிலிருந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. சரி சரி சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன ஆச்சரியம்னா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், அது அப்படியே ஃப்ளோ ஆகுது, என்னால் உணர முடியுது. சரி அப்படியே என் பக்கத்தில் ஆண்டவர் இருந்து ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து சொன்னா எப்படி இருக்கும், என் இருதயத்தில இருந்து பேசினா எப்படி இருக்கும், அப்படி உணர்றேன். அது 120 பேரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. நான் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு மீட்டிங் பார்த்தது இல்லை, மலேசியா தேசத்துல பயங்கரமா ஃப்ளோ ஆகணும். ஒரு சில பேர் கண்ணீரோட இதாயிட்டாங்க, டச் ஆயிருச்சு அவருக்கு, இதோ சம்திங் அங்க கடவுள் வேலை செய்யறாரு. மீட்டிங் முடிஞ்சு இன்னும் டைம் எடுத்துருக்கலாமே, நீங்க இன்னும் டைம் எடுத்துக்கலாமே, ஒரு 1:30 போயிட்டோம், 1:30 நான் போயிட்டேன். மீட்டிங் முடிச்ச அப்புறம் அவங்களுடைய லீடர்ஸ்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம ஹோனர் பண்றாங்க, நம்மளை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அங்க உள்ள பர்மா மக்கள்லாம் கேட்டாங்க, நீங்க எப்படி பர்மால எப்படி பேசிட்டீங்க, நீங்க ஒரு இந்தியன்ஸ், நீங்க பர்மால வந்து பர்மா மீட்டிங் இப்படி நடத்திருக்கீங்க. ஸோ அவங்க அந்த சிச்சுவேஷன் என்னன்னா அந்த மக்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க, ஏன்னா எங்க தேசத்தை விட்டுட்டு அங்க இருக்கிற நெருக்கடியான நேரத்துல அவங்க அந்த தேசத்தை விட்டு இங்க வேலைக்கு வந்திருக்காங்க. ஸோ மக்கள்லாம் ஒரு சில பேர் மக்கள்லாம் கூடி இங்கே ஆராதிக்கிறாங்க. ஸோ அவங்கள குறித்து நான் வசனத்தன்படி நல்லா அங்கே டீச் பண்ணும் பொழுது அது ஆண்டவர் அன்னைக்கு ஃபுல்லாக நடத்தினதுங்கிற உணர்ந்தேன் கண்டிப்பாக. ஸோ நண்பர் ஆச்சரியப்பட்டு போன அவர் சொல்றாரு, இது எப்படி நடந்துச்சு, சரி நீ இவ்வளோ பேசிட்டு வந்துட்டியே, பெரியவங்களே நான் பெரிய பெரிய ஸ்டார்களே கூட்டிகிட்டு வந்து நாங்கள் அங்கே நடத்திருக்கோம், அவங்களே பேச முடியல அவர் செஞ்சார். ஆமாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஸோ அவர் நடத்துறாருன்னு சொன்னேன். ஸோ அந்த மீட்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு 4-5 மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் இந்தியாவில் உனக்கு வேலை இல்லை, வேலை அங்கே வச்சிருக்கிறேன். ஓஹோ இது இப்படியா, நம்ம நினைக்கிறோம் இது நட முடியலையே அப்படின்னு. ஆமாம் ஆண்டவர் அவர் சுத்தமாக நடத்த அழைச்சிட்டு. சில டைமில் வந்து ஐயா நம்ம வந்து நம்ம விருப்பத்தில் நினைப்போம், ஆனால் ஆண்டவர் பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ ஆண்டவர் பிரேக் பண்ணால் அது நன்மைக்காக இருக்கும் நிச்சயமாக. ஸோ அதான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கே ஒரு 10 நாளைக்கு மேலே தங்கிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஊழியத்தில் போகும்போது ஒரு வைராக்கியம் ஆயிடுச்சு, பர்மா தேசத்தில் ஒரு ரிவைவல். நீங்கள் பர்மாலேருந்து கிளம்பி வந்து இந்திய தேசம் ப்ளஸ் மலேசியா முடிச்சுட்டு போய் எவ்வளோ டைம் எடுத்துச்சு? ஒரு 1 month, ஒரு மாதத்துக்கு உள்ளே தான் இருக்கும். ஒரு மாதம் உங்களுக்கு விடுப்பு கொடுத்தாங்களா இல்லை? கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் அங்கே தான் மீட்டிங் நடந்துச்சு பர்மாவில், நீங்கள் வந்து அந்த வீக்லி ப்ரேயர் மீட்டிங்லாம் அதை நான் இல்லாட்டினா அந்த பிரதர் நடத்திக்கிறார், அவர் நடக்கு லீடர் இருக்காரு, அவர் நடத்திடுவார், அது பிரச்சனை இல்லை. சரி சரி. ஸோ அப்படி நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி நடந்துட்டு இருக்க நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா நான் திருப்பி போகிறேன் பர்மாக்கு வரணும். பர்மாக்கு வந்து நம்ம பெரிய அளவில் செய்யணும். சரி இனிமே நம்ம வந்து ஆவியானவருடைய பலத்தை கொண்டு பெரிய ரிவைவல் மீட்டிங் அந்த அளவுக்கு நடத்திருக்காரு, நீங்க நினைக்காத அளவுக்கு. ஆமா நம்மள கடவுள் யூஸ் பண்ணிட்டார் அப்படி ஒரு ஃபீலிங். சரி அதனால நம்ம வந்து இனிமே நம்ம சும்மா இருக்க கூடாது, ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும். செகண்ட் ட்ரிப் ஒரு தீர்மானம் எடுத்து ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்து செய்யும் பொழுது ஆண்டவர் அங்க அற்புதங்களை செய்யறாரு. எப்படி அற்புதம் செய்யறாருன்னா போனோட ஊழியம் நிக்குது. அதுதான் அற்புதம் நினைச்சுக்கிட்டேன் காரணம் என்ன அப்ப திடீர்னு சொல்லாங்க அங்க வேண்டாத ஆளுகளா இல்ல அந்த வட்டாரத்தை தலைவர்களா இல்ல எங்க ஊழியத்தை உடனே நின்னு பாடிட்டாங்க நீங்க வந்து ரொம்ப சவுண்ட் போட்டிருக்கேன் அரசியல் ரீதியாக இருந்தா அரசியல் தான் இங்க தேசத்துல வந்து ரொம்ப சட்டம் பொலிட்டிக்கல் ரொம்ப இருக்கும். ஏன்னா நீங்க ஃபாரின்டர்னா ஹோட்டல்ல தான் தங்கணும் வீட்டுக்குள்ள வந்து தங்க முடியாது. சரி நீங்க கிராமப்புறம் எங்க தேசத்துல உள்ள ஒரு கிராமப்புறத்திலிருந்து வந்தீங்கன்னா நீங்க ஐடி கார்டை கொண்டு வந்து கொடுத்து அதை எடுத்துட்டு போய் விருந்தாளி பதிவு சீட்டுன்னு சொல்லிட்டு அந்த வட்டாரத்துல போய் கொடுக்கணும். இல்லாட்டினா நைட் தங்க முடியாது. பயங்கர சிச்சுவேஷன். ஸோ அங்க போய் நாங்கள் கொஞ்சம் 50 பேர் யூத்துனா ஒரு சவுண்ட் போட்டுருவானுங்க. கண்டிப்பா நாவில் நிறைய போதும் நாவில் நிறைய போதும் பாட்டு பாடும்போது இந்த சவ
பெரிய அளவில் எங்களுக்கு கொடுக்கல. எங்களை வந்து
சர்ச்சில் இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயே நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த இடத்த நிப்பாட்டிட்டாங்க. சபைகளுக்கு இதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் இருக்கா? சபையில் வந்து ஏன் என்ன, நாங்கள் வந்து லே பீப்பிள், நாங்கள் வந்து கேத்தலிக்ஸில் வந்து மோஸ்ட்லி இதை ஃபாதர் தான் லீட் பண்ணணும். ஸோ நாங்கள் வழி தவறிடுவோமா? ஸோ அந்த திங்கிங் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ போயிடுவோம் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி இப்போ எங்கள் கேத்தலிக்கில் வந்து இந்த ஜப கூட்டங்கள் கம்மி. ஸோ திருவிழாக்கள் இதெல்லாம் அதிகமாக அதிகமாக இருக்கும். ஸோ ஜப கூட்டங்கள் கம்மி. ஆனால் அந்த ட்ரிப்பில் தான் ஒரு புதிய பிஷப் மாறி வர்றாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்குறாரு. புதிய பிஷப் வந்து நல்ல ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஜபிக்கிறது இந்த மாதிரி ஜப கூட்டம்லாம் இருக்கணும், ஆவியானவருடைய கூட்டம்லாம் இருக்கலாம், கொடுக்கலாம், செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு அந்த வகையில் ஆண்டவர் ஒரு வாசல் திறக்கிறாரு. ஆனால் இங்கே சூழ்நிலை நின்றுச்சு போயிடுச்சு. நான் மலேசியாலேருந்து வந்து இந்தியாவுக்கு போயிட்டு வந்து பெரிய அளவில் ஊழியர் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன். இங்கே எல்லாம் பாட்டிட்டோம், ஏன் ஆண்டவர், ஏன்டவர், ஒரு ஆண்டு ஒரு 6 மாதம் இருக்கும் அப்படின்னு பாட்டு. அப்புறம் ஒரு சர்ச்சில் போய், இன்னொரு சர்ச்சில் போய் ஒரு ஃபாதர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரு கரீன் இனத்தை சேர்ந்த ஃபாதர். சரி, அவர்கிட்ட போய் கேட்டேன், ஃபாதர் நாங்கள் வந்து இங்கே சாட்டர்டே ப்ரேயர் மீட்டிங் நடத்தணும், எங்களுக்கு கொடுக்குறீங்களா? ஃபாதர் கேட்டார், ஓகே எஸ் எடுத்துக்கிறீங்களேன்னு சொன்னார். ஒரு வார்த்தை கேட்கல, என்ன நடத்த போறீங்க எப்படி இன்னும் செய்ய கேட்கல, ஆனால் சவுண்ட் மட்டும் பார்த்துக்கிறீங்க. சரி, உங்களால் நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கிறீங்க. சரி. ஸோ அந்த சர்ச்சில் இடம் கிடைச்சிருச்சு. எனக்கு பயங்கர சந்தோஷம். அந்த சர்ச் வந்து பர்மாலே பெரிய அளவில் ஒரு புகழ்பெற்ற சர்ச். இன்றைக்கு ஃபாரின்டர்லாம் அந்த சர்ச்சுக்கு வந்து பார்ப்பாங்க. இப்போ யாருக்கு சொன்னால் அந்த சர்ச்சு தெரிஞ்சிடும், அந்த சர்ச்சு தெரிஞ்சிடும். பெரிய அளவுக்கு பெரிய கத்தீட்ரல்னு சொல்லுவோம். கத்தீட்ரல்லாம் அந்த வட்டாரத்துக்கு பெரிய பெரிய. ஸோ அந்த கத்தீட்ரல் சர்ச்சில் எங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க, ஒரு சைட்டில் எங்களுக்கு கொடுக்குறாங்க. பாருங்கள், சின்ன இடத்த நிப்பாட்டுனது நன்மைக்கு பார்த்தீங்களா? நெருக்கம் வந்து பெருக்கத்துக்கு நெருக்கம் ராய் கண்டிப்பாயா. ஸோ அந்த எனக்கு அப்படி சந்தோஷம், அப்படி சந்தோஷமாயிருச்சு. சரி சரின்னு சொல்லிட்டு அங்கே அப்புறம் மீட்டிங் நடத்தி ஓராண்டு தான் இருக்கும். அங்கே மீட்டிங் நடத்திட்டே இருக்கும் போது நாங்கள் ரிவைவல் மீட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். ரிவைவல் மீட்டிங் வந்து அந்த டைம்ல வந்து எங்களுக்கு சர்ச்சில் வந்து பெரிய இடம் இல்லாதனால நாங்கள் ஹோட்டல்ஸை பிடிச்சோம். சரி, ஹோட்டல்ஸை பிடிச்சோம். ஹோட்டல்லையும் பிரச்சனை இருக்கு. ஏன், என்ன பிரச்சனைனா, ஹோட்டலில் என்ன கொண்டு வராங்கன்னா, நீ வந்து அதாவது இது நம்மளுக்கு வந்து ஹோட்டலில் நடத்துறதுக்கு அப்ரூவ் லைசன்ஸ், அதாவது லைசன்ஸா அந்த மே இடத்துலேருந்து நம்மளுக்கு அனுமதி லெட்டர் வேணும். கொச்சிக்காதீங்க, இப்ப வந்து அந்த நம்ம அக்கா வந்து சமைச்சு வச்சிருக்காங்க. சரிங்க, ஒரு சூப் மாதிரி போட்டுருக்காங்க. சரிங்க, சின்ன குட்டி பிரேக்ல சூப்ப குடிச்சிட்டு இப்பதான் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குல்ல ஊழியத்தின். சூப் குடிச்சிட்டு அடுத்த ஒரு பிரேக்ல பேசலாமா? கண்டிப்பா. எங்கேயும் போயிடாதீங்க. அருமையான சகோதரர் வந்து ஊழியத்துல எப்படி நெருக்கம் வந்தது, தேவன் எப்படி அவர்களுடைய வழிவாசல்களை திறந்தார், இன்னும் என்ன அற்புதங்களை செய்தார்னு கேட்க போறோம். எங்க போயிடாதீங்க, ஒரு சின்ன குட்டி பிரேக். ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா போகணும். அப்புறம் எங்க ஊர்ல வந்து கொஞ்சம் ஸ்லோலி, அந்த டைம்ல வந்து மிலிட்டரி கவர்மெண்ட் தான் எங்களை தேசத்தை வந்து கையாண்டுறோம். நாங்க எடுத்தோன்னு எங்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்க மாட்டோம். ஸோ எங்களுக்கு சர்ச்லேயும் வந்து ஃபுல் சப்போர்ட் இல்லை, ஏதோ வழி தவறிடுமா ஒரு பயம். ஸோ நாங்கள் வந்து மக்களுக்குள்ள ஒரு ரிவைவல் கொண்டு வரணும், ஒரு எழுப்புதல், அதாவது மக்கள் வந்து கடவுளை இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் ஆண்டவரை துதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். சரி, மற்றபடி பிரிவினை எண்ணங்கள் இல்லை. ஸோ அதனால் நடத்துறதுனால 2011 நான் வந்து ட்ரை பண்ணி ஒரு கத்தீட்ரல். எத்தனை நாள் நடத்துனீங்க? கத்தீட்ரல் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். ஆனால் அது சாட்டர்டே ப்ரேயர் மீட்டிங் ஒரு 40-50-60 தான் கூட முடியும். அவ்வளோதான், 200-500 முடியாது. நம்மளுக்கு அவ்வளவுதான் இடம் கொடுத்துருக்காங்க. சரி, சோ அதுல வந்து நம்ம வந்து சண்டே எல்லாம் போய் நிகழ்ச்சி நடத்த முடியாது. சர்ச்சில் ஃபுல்லா ப்ரோக்ராம் நடந்துருக்கும். நம்மளுக்கு சர்ச் டே சர்ச்சில் வந்து சண்டேக்கு தவிர மற்ற டைம் தான் கொடுப்போம். இப்போ ரிவைவல் மீட்டிங்னா நம்ம சண்டே நடத்தணும், ஜனவங்கள் அதிகமாக வருவாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹோட்டலை ரன் பண்ணிட்டோம். நம்ம பணம் கொடுத்து ரன் பண்ணி எங்களுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பர்மிஷன் அந்த ஹோட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 600-700 கூப்பேர் கூட. அவ்வளோ பெரிய இடம், நல்லா ஏசி போட்டிருக்கு, நல்ல சாவகாசம் வசதியான ஒரு ஹோட்டல்ஸ். சரி, ஸோ அந்த ஹோட்டல்ஸ் நாங்கள் போய் ரன் பண்ணும் பொழுது அவங்க ஓகே, நாங்கள் எந்த அத்தாரிட்டியும் வேண்டிய, ஆனால் நீங்கள்
என்ன நடந்தாலும் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். சரி, இதுல ஏதாவது ஒண்ணுனா உங்களை தான் நாங்க சரி இது பண்ணுவோம். நான் சதீஷா போட்டுருவோம், நம்ம கர்த்தருக்கு தான் செய்யறோம், ஆண்டவருக்காக செய்யறேன்ல. யாருக்கும் தெரியாது, நம்ம ஆண்டவர் பார்த்துட்டு கையெழுத்து போட்டேன். இதுல என்னமாவது பிரச்சனைகள் நஷ்டங்கள் ஏதாவது இதுல, அதாவது எதுக்குன்னா பொலிட்டிக்கலுக்காக பயம், அதான் அந்த சட்டம் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த மிலிட்ரி கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு விரோதமான ஏதாவது ஒரு குரூப் வந்து அமைச்சிருவாங்களா அந்த மாதிரி அந்த காலத்துல பயந்துருந்தாங்க. சோ கையெழுத்து போட சொன்னாங்க, கையெழுத்து போட்டேன். யாருக்கும் தெரியாது கையெழுத்து போட்டது. சரி, நான் கையெழுத்து போட்டேன். மீட்டிங் ஆரம்பிச்சிடும். மீட்டிங் அற்புதமான நடந்துச்சு. ஒரு 650 பேர் வந்திருந்தாங்க. சரி, வாழ்க்கையில புத்த ஒரு மீட்டிங் நம்ம அங்க சந்திச்ச முதல் முறையா 650 பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலா என்ன மாதிரி கூடுகை நடந்துச்சு? இவாஞ்சலிஸ்ட் உள்ள சுவிசேஷ கூட்டம் தான். அதாவது இப்ப அந்த கன்வென்ஷன் கூட்டம் மாதிரி தான், சேம் எங்களுடைய மோஸ்ட்லி கேத்தலிக் சர்ச்ல வந்து கை தட்டி கை தூக்கி உயர்த்தி பாடுறதெல்லாம் இல்ல. சோ ஆனா சர்ச்சுக்கு வெளியே செய்யலாம். சரி, சர்ச்சுக்கு வெளியே செய்யல. இப்பெல்லாம் பயங்கரமா அலாட் பண்ணி நல்லா அலாட் பண்ணிருக்காங்க. சோ சர்ச்சுக்கு வெளியே நீங்க செய்யலாம், அப்ப செய்யலாங்கிறது எங்களுக்கு தெரியும். சோ அந்த அதனால நாங்க போய் செஞ்சோம். சரி, செஞ்சதுனால அப்புறம் ஒவ்வொரு மாசமா தொடர்ந்து ஹோட்டல்ல நடத்திட்டோம். கிட்டத்தட்ட நாங்க ஹோட்டல்ல 4 வருஷம் நடத்தணும். பெரிய அமௌண்ட் செலவு பண்ணணும். எங்க எங்க ஜனங்கள் எல்லாம் வண்டி வண்டியா வருவாங்க. சரி, சோ அதெல்லாம் முடிச்சு ஒரு நாள் எங்களோட பெரிய அனிவர்சரி நடத்தணும். சரி, ஒரு ஃபாதர் வந்த எங்களை ஃபாதர் எங்களுடைய ஃபாதரை நாங்க அழைப்பு கொடுத்தோம். ஃபாதர் வந்து சாதாரண ஒரு ஹவுஸ் பிளஸ்ஸின் மாதிரி நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. சரி, முடிச்சிட்டு ஃபாதர் ஆச்சரியப்பட்டார், என்ன இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, 1800 பேர் வந்திருக்காங்க. சரி, உங்க மீட்டிங்ல சொல்லிட்டு பிஷப்ட போய் சொல்லிட்டாங்க. சரி, பிஷப்ட சொன்னாங்க இந்த மாதிரி 1800 பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னா, நான் பிஷப் சொன்னாரு சேர்ச்சில இடம் கொடு நடத்து. சரி, அதுக்கு வேணாலே சேர்ச்சில வாசல் பாருங்க. சோ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைனா, இது அந்த கத்தீட்ரல் சர்ச்சில இல்ல, இது கத்தீட்ரல் இல்ல, இது வேற சர்ச்சில. சோ இப்ப இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம் இந்த சர்ச்சில. அப்புறம் எனக்கு என்ன ஒரு யோசனைனா, நம்ம அடிக்கடி நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்க பிரச்சனை இருக்கிறாங்க, இயேசுவால முடியாத காரியம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆமா, சோ இயேசுவால முடியாது. ஆனா சில பேர் சொல்றாங்க கத்தோலிக்க சபை முடியாது அப்படிங்கிறாங்க. சோ எனக்கு இருந்த எங்க கத்தோலிக்க சபையில நாங்க எழும்பி பிரகாசிக்கணும். நிச்சயமா நாங்க ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்பணும். சோ அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. இப்போ முன்னோடி காலங்கள்லாம் பார்த்தோம்னா கத்தோலிக் சபையில தான் நல்ல வைராக்கியமான பிரச்சனை வந்து நிறைய சுவிசேஷம் சொல்லி ஆதி திருச்சபை கத்தோலிக்க சபையில தான் சொல்றாங்க நீங்க போப்பானவர் முதல் கொண்டு. சோ அப்படி இருக்கும்போது ஒரேதான் ஒரு சிலர் சொல்லுவாங்க மரித்து போன சபை அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ நான் கோச்சுக்கிறதுல இல்ல, என்ன தெரியாம சொல்றது, ஏதோ தெரிஞ்சு சொல்ற பிரச்சனை இல்ல. ஆனா நான் எங்க சபை என்னுடைய ஃபீலிங் எங்க சபையில ஒரு எழுப்புதல் வரணும். எழுப்புதல் இயேசுவால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமா நிச்சயமா நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த சபையில நாங்கள் வைராக்கியமா இருக்கோம். சரி, இன்றைக்கு ஜெபித்ததுனால பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ எவ்வளவு ஊழியங்கள் செய்யறோம்னா, கிட்டத்தட்ட யூத் மீட்டிங் நடத்துறோம், அப்புறம் வெள்ளி உபவாசம், தேசத்துக்காக வைராக்கியமா ஜெபிக்கிறோம், தேசத்துல பெரிய மாற்றங்கள் வர ஜெபிக்கிறோம். இப்ப தேசத்துல பெரிய மாற்றங்கள் வந்துருச்சு. சோ ஐயா போன டிசம்பர் மாசத்துல வந்துட்டு அவர் வந்து ப்ரொஃபசி பண்ணிட்டு போனாரு. பட் அவர் ப்ரொஃபசி பண்ணுறத காட்டில நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஐயா தான் வந்து இந்த கீயை ஓபன் பண்ணிட்டாரோ அப்படின்னு நினைச்சேன். அவர் வந்து சொல்லிட்டு போறதும் அடுத்து 3 மாசத்துல இந்த கட்சியில ஜெயிச்சாமா வந்துட்டாங்க. தேசத்துல இப்ப தலைகீழ மாற்றங்கள் ரொம்ப மாற்றம். இன்னும் ராணுவ ஆட்சி தான் இருந்துட்டு இருக்கா? ராணுவ ஆட்சி இப்ப முடிஞ்சிருச்சு, ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. போன 5 வருஷத்துக்கு முன்னால ராணுவ ஆட்சி முடிஞ்சிருச்சு. பட் அந்த அடுத்த 5 வருஷத்துல ஜெயிச்சு வந்த ஜனநாயக கட்சி தான் நடத்துனாங்க. ஆனா அவங்க எல்லாம் ராணுவத்துல உள்ளவங்க தான் நடத்துனாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வாசல திறந்து கொடுத்தாங்க. இதுலதான் இந்த அம்மாவும் வந்துட்டாங்க. சோ இந்த அம்மா வந்து உலக புகழ் பெற்ற அம்மா. சோ இந்த அம்மா வந்து ரொம்ப நீதியா நேர்மையா நடத்துறவங்க. சோ எங்க தேசத்துடைய சுதந்திர தியாகியோடைய மக. சோ நோபல் பரிசு பல பட்டங்கள் வாங்கியிருக்காங்க, 100 கணக்கான பரிசுகள் வாங்கியிருக்காங்க. சரி, சோ இந்த அம்மா வந்து இந்த தேசத்துல இப்ப வந்து ரொம்ப மாற்றங்கள் வருது, காரியங்கள்லாம் ரொம்ப சொல்லலாம். சோ இந்த டைம் இந்த பீரியட்ல வந்து நாங்க வந்து ஊழியம் வளரது. அதுதான் இப்ப அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். சரிங்க, இப்ப இதுல வந்து நீங்க வந்து ஒரு சுவிசேஷ கூட்டம் வைக்கிறது, மாதாந்திர தூரம் வைக்கிறதோ, இல்ல சபையில் நடத்துற அந்த வாராந்திர கூட்டமோ, இதை தவிர்த்து மத்த ஊழியங்கள் என்ன நீங்க செஞ்சீங்களோ? சரிங்க, நாங்க வந்து இப்ப 10 வருஷத்துக்கு மேல நாங்க அந்த ஆரம்பம் ஸ்டார்ட் ஒரு 1 ஆண்டு நிறைவு விழான்னு கொண்டாடுறோம்ல, அதுல இருந்து நாங்க புதிய ஊழியத்தை செய்யணும். சரி, என்னுடைய ஃபீலிங் வந்து என்னதுன்னா, மத்தவங்களோட போட்டி போடாத ஊழியம் செய்யணும். சரி,
பிரசங்கித்துட்டே இருக்கணும்னா வேற எந்த ஊழியங்கள் இருக்குது? ஆண்டவருக்கு பல ஊழியங்கள் இருக்கு. ஸோ நான் வந்து இந்த சில எதுனா நம்ம இந்தியாவில் நம்ம மதிப்புக்குரிய கோணம்பாக்கத்தில் இருக்கார் சாம் ஜெபத்துரைன்னு சொல்லிட்டு அவர் அண்டர்ல அப்போ அனுப்புவார். ஸோ அந்த புக்கில் அவர் எழுதுவார். ஸோ அதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். ஸோ அந்த புக்கில் என்ன எழுதுவாருன்னா, அவர் சிறைச்சாலை ஊழியங்கள், அப்புறம் மருத்துவமனை ஊழியங்கள் செய்வார். ஸோ எனக்கு சிறைச்சாலைகள் போக கஷ்டம், மருத்துவமனை ஊழியம் செய்யலாமே. சரி, நாங்கள் ஒரு 15-20 யூத்து, நாங்கள் என்ன செய்வோம்னா, எங்கள் ஊரில் வந்து ஊழியத்தை, அதாவது பைபிள் ட்ராக்ஸ் போய் கொடுக்க முடியாது, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சட்டம் அப்படி. ஸோ நாங்கள் என்ன செஞ்சோம்னா, அதை வேற மாதிரியான விதமாக எப்படி போய், அதாவது நாங்கள் 15 யூத்து சேர்ந்து வாலிபர்லாம் தலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் போடுவோம். சரி, ஸோ அந்த பணத்தை போய் எடுத்துகிட்டு போய் பன்ஸ்லாம் வாங்குவோம், இந்த பிரெட்ஸ், ட்ரை பிரெட் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு போய் நாங்கள் வந்து தர்மம் பண்ண வந்தோம். சரி, நாங்கள் வந்து மருத்துவமனைக்கு தர்மம் பண்ண வந்தோம் சொல்லிட்டு கீழே பைபிள் தாளையும் சேர்த்து கொடுத்துட்டு வரோம். சரி, கொடுத்துக்கும் போது ஷார்ட்டாக நாங்கள் ஒரு 1 minute தான் இருப்போம். நீங்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு, எந்த பிரச்சனை, எந்த கவலை, கவலைப்படாதுங்க, இயேசு இருக்கிறாரு, உங்களுக்கு இயேசு சுகம் கொடுப்பார், சரி, இயேசுவை நம்புங்க சொல்லிட்டு அவளுக்கு ஷார்ட்டான ப்ரேயர் முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம். என்ன ஆச்சரியம்னா, ஒரு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 500 பேர் பேஷண்ட் இருப்பாங்க, 500 பேரும் ஏற்றுக்கொண்டாங்க. வெளியே வந்து ஒரு 10 பேர் ஜபத்துக்கு வாயா, கூட்டத்துக்கு வாங்க, மீட்டிங் வாங்கனா வேலை இருக்குது, அங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்களே, சொல்லதான் கூடும். ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி, அங்கே மக்கள் தேவையா இருக்கு. அங்கே வந்து அவங்களுக்கு பக்கத்தில் மருத்துவமனையில் நான் என்ன சிந்திக்கிறேன்னா, டேப்லெட்ஸ் இருக்கும், நல்ல சாப்பாட்டுக்கு இருக்கும், பட் ஆறுதலான வார்த்தை இல்லை, அதுதான் கிடைக்காது. உலகத்தில் ஆறுதலான வார்த்தை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் இயேசு ஆண்டவர். ஸோ அந்த வார்த்தையை நம்ம போய் கொடுக்கும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பர்மி மக்கள் தொடப்பட்டாங்க. ஒரு சமயத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பர்மிய சன்னியாசியில் மொட்டை போட்டிருப்பாங்க. ஆமாம், ஸோ பர்மா பிரீஸ்டா சொல்கிறதா. ஸோ அவங்கெல்லாம் என்ன செய்யுங்கன்னா, ஒரு தடவை நான் போய் ஜெபிக்கும் பொழுது கண்ணீரோடு அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க, என்னை கை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சிட்டு ரொம்ப நன்றியா. அவங்கெல்லாம் ஆப்ரேட் உடம்புலலாம் ஆப்ரேட் நடந்திருக்கு, எல்லாம் ஆப்ரேஷன் வந்து முடியல, அவங்கெல்லாம் அசைக்க முடியாத டைம், ரொம்ப வலி தாங்க முடியாத நேரத்தில் நான் சொன்னேன், இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, இயேசுவை நம்புங்க அப்படி சொன்னேன். இன்றைக்கு பெரிய கர்த்தருடைய கிருபையில் மிலிட்ரி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நாங்கள் போய் கை வச்சுட்டு ஜெபிக்கிறோம். பாருங்க, அவங்கள பர்மிட் பண்ணிட்டாங்க, எல்லாம் பர்மிட், எல்லாம் கேட் எல்லாம் ஓப்பன், பர்மாவில் எல்லாம் ஓப்பன், இரும்பு கதவுகள் இன்றைக்கு பர்மாவில் கண்டிப்பாக கண்டிப்பாக பர்மாவில் வந்து எத்தனை ஸ்கூல் இருக்குதுன்னு சொன்னால் சில பேர் சொல்லிடுவாங்க, ஆனால் எத்தனை பேஷண்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஓ, அந்தளவுக்கு புள்ளி, அந்தளவுக்கு புள்ளி ஓவரங்கள்லாம் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஆண்டு 2016 ஆண்டு ஐயா வந்துட்டு 2 வாரம் தான், சரி அங்கே போனோம், 7500 பேஷண்ட் சந்திச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு இந்த வேனில், ஒரு வேன் வண்டிகள்லாம் நாங்கள் எல்லா யூத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க, எல்லா யூத்தும் உதவி செய்வாங்க. சரி, ஊழியனா ஓடி வருவாங்க, 10 வண்டி நிறையா பொருட்களை வாங்கிட்டு எல்லாத்தையும் இந்த பொருட்களை பேக் பண்ணுறதுக்கு ஒரு 1 week ஆகும். ஓ, அவ்வளோ. அதுக்குள்ளக்கெல்லாம் பைபிள் 3 தாள், இப்போ 4 தாள், நீ ரிச்சால போயிருக்கிறாயா, நீ நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாயா, இயேசு கிறிஸ்து கலரை விட்டு உயிரோடு எழுந்தார், எல்லாம் பைபிளில், சாரி பர்மாவில், பர்மா ட்ரக்ஸ்க்கு வாங்கி பைபிள் சொசைட்டியில், பைபிள் சொசைட்டி போனோடனே மொத்தமாக வாங்க வந்துட்டார் ஐயா, சொல்லி அவங்க நினைப்பாங்க, நல்ல ஒரு வரவேற்பு. சரி, ஸோ அந்த எல்லாம் பைபிள் தாளை வாங்கி அதில் போட்டு செய்கிறதுனால வருஷத்துக்கு 7500-8000 பேர் நாங்கள் போய் சந்திக்கிறோம். இது பெரிய மிஷின். அதுக்கு மேலே நான் வந்து சிறைச்சாலை ஊழியங்கள்லாம் போய் செஞ்சுருக்குறோம், ஒரு ட்ரிப் செஞ்சுருக்குறோம். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமான நேரத்தில் நாங்கள் போய் மல்லு கட்டி போய் செஞ்சோம். சரி, 8000 பேரை போல சந்திக்க முடியல, குரூப்பாக நாங்கள் ஒரு இதாக கொடுத்துட்டு வந்துட்டோம். சரி, ஸோ அந்த கொடுத்ததில் கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொஞ்சம் போட்டுட்டோம். சரி, இதில் போட வேணான்னு சொல்லுவாங்க, போடுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் கொஞ்சம் போட்டுறது, அது அந்த வார்த்தை அங்கே உள்ளுக்கு ரொம்ப பரவும். அப்புறம் அநேக அற்புதங்கள் அங்கே நடந்துச்சு. ஒரு ட்ரிப்பு நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கும், சொல்ல முடியும். ஒரு அம்மா வந்து இயேசு கிறிஸ்துவை எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு இயேசு கிறிஸ்துவை நபியா வணங்குறாங்களே இஸ்லாமியரெல்லாம். ஆமாம், ஸோ அந்த அம்மா வந்து எனக்கு தெரியும், அவங்க நாங்கள் ஜெபிக்க போகும்போதெல்லாம் சில பேர் எங்களை நிராகரிச்சிருவாங்க, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவன் இந்த அம்மா வந்து போனதுலேருந்து சத்தம் போட்டாங்க, போறியா போகலையா, விரட்டி விடுறாங்க. சரி, யூத்தை விரட்டி விடுது. இது எந்த ஹாஸ்பிட்டலில் நடக்குது? இது ஒரு இந்த போன், அதாவது இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட ஆர்த்தோ.
ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்துட்டு இருக்கு. நான் அது பக்கத்தில் வேற யூத் அங்கே ஜெயிக்கிறாங்க, நான் அது பக்கத்தில் வெட்டி போகிறேன். இந்த அம்மா அந்த யூத்தை விரட்டுறத என்னால் ஜீர்ணிக்க முடியல. சரி, சே நம்ம கட ஆண்டவருக்காக வந்து நடிச்சது இவருக்கு, இந்த அம்மா இதுக்கு விரட்டுது. சரி, இது ஒரு பேஷண்ட் தானே, ஆறுதலான வார்த்தை தானே சொல்ல வந்தோம், ஏன் விரட்டுதுன்னு சொல்லிட்டு தம்பியை சொன்ன, நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன். ஸோ நான் அம்மா கேட்டேன், என்னாச்சுமா என்ன நடக்குது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க ஒரு வாரத்தை பேசலை, இல்லை போ போன்னு சொன்னாங்க. நான் எங்களை எதுக்கு விரட்டுறேங்க, நாங்கள் உங்ககிட்ட பணம் வாங்க வந்தோமா, உங்களோட பொருளை எடுக்க வந்தோமா, உங்களுக்கு நாங்கள் ஆறுதலான வார்த்தையை சொல்ல வந்தோம், நீங்கள் ஏன் இந்த மாதிரி செய்யறீங்க அப்படின்னு. அம்மா ஒன்றும் சொல்லலை, ஊழியத்தை உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களை இயேசுவால சுகப்படுத்த முடியும், தைரியமா சேலஞ்ச் பண்ணிட்டேன், உங்களால உங்களோட யாதி எல்லாத்தையும் இயேசுவால சுகப்படுத்த முடியும், தைரியமா சொன்னேன். இந்த அம்மா டக்குன்னு என்ன செய்யுங்க, அவங்க மேல போத்தி இருந்த அந்த போர்வையை அப்படியே தூக்கி எடுத்தாங்க, தூக்கி எடுத்தா கீழே பாதி கால் இல்லை. உடனே உடனே தெரியாம சொல்லிட்டோமா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமா சொல்லிட்டோம், கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க, இல்லாட்டினா என் உயிர் இங்க வேஸ்ட், போயிடும் என் உயிர். அந்த அம்மா திருப்பி என்ன பிரச்சனை பண்ணிரும், சவுண்ட் போட்டுரும், அப்புறம் சர்ச்சில் ஓட்டில் பெரியவங்களாம் வந்துருவாங்க, நீங்க வந்து இங்க டிஸ்டர்ப் பண்றீங்களான்னு கேட்பாங்க. நான் உங்களை ஓரளவு ஏதாவது ஒன்று ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டேன். நம்ம ஊழியத்தில் வாஞ்சையில் பேசி கால் வெட்டி எடுத்துட்டாங்க, கால் வெட்டி எடுத்தேன், சுகர் பேஷன். ஸோ சுகர் பேஷண்ட் பாதி காலம் எடுத்துட்டாங்க. சரி, இப்போ அதை வந்து ஆறுன பிறகு ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் போய் கால் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும். ஆனால் இந்த கால் போனதுல அம்மா துக்கத்தில் இருக்காங்க, துக்கத்தில் அந்த கோபத்தில் தான் என்னை விரட்டியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு என்னால் புரிஞ்சுக்கிறது தெரியல. ஸோ அப்படி சொன்னாங்க, சொன்னோன்னா எனக்கு உள்ளத்தில் அங்கே போராட்டம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்தாவியான ஒரு வார்த்தையை சொல்லுங்க. எதை சொல்றது, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும்ல, பிசாச கூட ஒரு வார்த்தையினால ஜெயிச்சுட்டாங்க. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறதுனால ஏதாவது சொல்லுங்க ஆண்டவர். திடீர்னு உள்ளத்தில் ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன வார்த்தை, என்ன வார்த்தை வந்துச்சுன்னா, தொடர்ந்து அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அம்மா பைபிள் எழுதியிருக்கு, ரெண்டு காலோட நீ நரகத்துக்கு போறத காட்டினோம், ஒத்த காலோட நீ பரலோகத்துக்கு வா சொன்ன. என்ன திரும்பி இப்படி பாக்குறாங்க, ஒத்த காலில் இருக்கிறது நல்லதுன்னு யாரு சொல்ல முடியும், பைபிள்ல எழுதியிருக்க வார்த்தை என் இருதயத்துல வந்துச்சு. அது வசனம் வேற அர்த்தத்துல சொன்னது, இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த வார்த்தை எனக்கு ஒரு ஆயுதம் ஆயிருச்சு. நீங்க தைரியமா இருங்க, கவலைப்படாதுங்க, இயேசு இருக்கிறாரு, ஒத்த காலில் ஒத்த காலோட நீ பரலோகத்துக்கு வா சொல்றாங்க. ரெட்ட கால வச்சு நீ பாவம் செஞ்சு நரகத்தை போறவோட ஒத்த காலோட நீ பரலோகத்துக்கு வா. அந்த வார்த்தையை சொன்னோன்னே ஒரு ஒரு முழிப்பு மேல பார்த்தாங்க, இயேசுவை நம்புங்க. இந்தாங்க பைபிள் தாள், வசனத்தை கொடுத்து இந்த பிரசன் கிஃப்ட்ஸ் கொடுத்து கண்ணை மூடி ஒரு கண்ணீரோட ஒரு ஜபத்தை செஞ்சு நான் ஜெபிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த அம்மா அழுதுட்டாங்க, நல்லா டோட்டல் அழுதுட்டாங்க. அப்புறம் கட்டி அரவணைச்சு, தைரியமா இருங்க, ஆண்டவருடைய வார்த்தை நீங்க இதுல எழுதியிருக்க, நீங்க படிங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு, நிச்சயமா அந்த அம்மாவை தொட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பல அடையாளங்கள் யூத்துக்கெல்லாம் வந்து சொல்லிடுவாங்க. அந்த மீட்டிங் செய்துட்டு வரும்பொழுது பெரிய ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு வந்த ஒரு அர்த்தம், பெரிய ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினது மாதிரி. இப்போ ஒரு மீட்டிங்க ஒரு 500 பேரை சேர்க்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், 7000 பேரை போய் சந்திக்கிறோம்ல, அது ஆண்டவர் கொடுத்துருக்க பெரிய கிஃப்ட். இந்த ஊழியத்தை மக்கள் ரொம்ப விரும்புறாங்க, யூத்துக்கெல்லாம் ரொம்ப இது விரும்புறதுனால எல்லாரும் கூடி வந்துடுவாங்க. ஸோ எங்கள் தேசத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், தேசத்தினுடைய அரசியல்கள் எவ்வளோ சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக இருந்தாலும், நாங்கள் எந்த வழியில ஆண்டவருக்கு செய்யலாம். இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம் தோணுது. சரிங்க, ஆக்சுவலாக அந்த எருசலேம் பட்டணத்தில் வந்து எப்போ வந்து ஒரு சபை சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நெருக்கம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சோ, அந்த புதிய ஏற்பட்டின் தீர்க்க தரிசி மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் எங்கும் சிதறி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள்னு இருக்கும். எங்கள் தேசத்தில் நல்ல ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கு, நீங்கள் இங்கே வந்து தான் வந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அங்கே போய் எழுப்புதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க. இப்போ எங்களுக்கு ஒரு என்ன வரும்னா, எல்லா இடத்துலையும் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும் போது எங்களால் முழுமையாக இது மாதிரி ஒரு வைராக்கியமாக செய்ய முடியும், இருக்கிறாங்க எங்கள் அங்கே ஒன்று சில வாலிபர்கள் வந்து கூடி செய்கிறதும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி வாஞ்சியாக செய்கிறதுக்கு வாலிபர்கள் அந்த இருதயம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பார்த்ததெல்லாம் ஓப்பன் கேட்.
எல்லா இடத்துலயும் எங்க வேணா கூடி ஜெபிக்கலாம், சபை நல்ல ஒரு கட்டுப்பாடு, நல்ல ஒரு சத்தம் போட்டு ஜெபிக்கலாம், எல்லா காரியமும் இருக்கு. ஆனா வாலிபர்களுக்குள்ள வந்து இப்படி சேர்ந்து பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு, அங்க நீங்க சொன்னீங்களே எல்லாம் இது வரைக்கும் நான் கேட்டு இருக்கேன், நீங்க ஆரம்ப ஊழியத்திலிருந்து வாலிபர்கள் வாலிபர்கள் அதான் எம்பசைஸ் பண்ணி சொல்றீங்கல்ல. ஆனா இங்க வந்து அது ஒரு சின்ன குறையா இருக்கு. என் தேவநாயக கர்த்தர் சீக்கிரமா வந்து எல்லா வாலிபர்களையும் இணைத்து ஒரு எழுப்புதல நிச்சயமா கொண்டு வர நான் விசுவாசிக்கிறேன். இப்ப உங்ககிட்ட வந்து இன்னொரு கேள்வி கேட்கணும், கேட்கலாமா? இப்ப இது மாதிரி போயிட்டு இருந்த மருத்துவ ஊழியங்கள், சிறைச்சாலை ஊழியங்கள், மற்றபடி மந்த்லி கன்வென்ஷன் இருக்கு, கொஞ்சம் வசனம் செய்தி அடுத்து ஜெபம், கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா எந்திரிக்க வச்சிருவேன், கொஞ்சம் ஒரு பாடல் அப்புறம் பிரேயர். திருப்பி நைட்டு 8 AM காலையில 5 வரைக்கும் போவோம். கொஞ்சம் டீ பிரேக் தான் கொடுக்கறது. அப்பெல்லாம் இப்ப இந்த எங்களோட ஃபாதர்லாம் எங்களை வருவாங்க, இப்ப வழி நடத்துறாங்க. சரி, சோ நல்ல ஆவிக்குரிய ஃபாதர்லாம் வந்துட்டாங்க. சோ அந்த ஃபாதர் என்ன செய்வாரு, காலையில அந்த சர்ச் சர்வீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட முடிச்சிரும். சரி, ஏன்னா இந்த நைட்டு பிரேயரை முடிச்சுட்டு போனால திருப்பி கோயிலுக்கு வராது. கரெக்ட், அதனால சர்வீஸையும் முடிச்சிடறது. சூப்பர். சோ ஃபாதருக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லதுயா இந்த. அப்புறம் எல்லாம் சர்ச் சர்வீஸ்ல முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரே தான் முடிச்சிடும். இப்ப கண்டினியூவா நைட் பிரேயர் பர்மால ஹிட்டா செய்யறது நாங்க தான் செய்யறோம். யூத்த வச்சு செய்யறோம், மக்கள் எல்லாம் வர்றாங்க. அநேக இயேசு அறியாதவங்க வர்றாங்க, அவங்க வந்து வசனத்தை கேட்டு விசுவாசம் கொள்றாங்க. சோ எங்க என்னன்னு சொல்றது, எங்களோட சபையில பெரிய மாற்றங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறாங்க. நிச்சயமா சபைகள் மூலம் தானே எழுப்புதல் வரப்போகுது. இந்த தேசத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, தேசத்துல தடைகள் இருந்தது, இந்த தடைகள்லாம் நீக்கி ஆண்டவர் இன்னைக்கு பெரிய விடுதலை கொடுத்துருக்கு. நிச்சயமா இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அந்த 88 இருந்த சம்பவத்துக்கும் இப்ப இருக்கிற சம்பவத்துக்கும் டோட்டல் டிஃபரன்ஸ். ரொம்ப கரெக்டா, ரொம்ப டோட்டல். இப்ப நல்லா கொஞ்சம் திறந்த வாசல் இருக்கு, நல்லா போய் சுவிசேஷத்தை சொல்லலாம், அறிவிக்கலாம். கண்டிப்பா இப்படி போயிட்டு இருந்த நேரத்துல இப்ப ஒரு சிலர் வந்து ஆண்டவர் அழைக்கிறார், தனக்கு என்ன தெரிஞ்சு அழைக்கிறார், ஒரு ஊழிய வாஞ்சி உள்ள கூட கொடுக்கிறார், அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் ஆண்டவர் செய்யறார். அப்ப சில பேருக்கு வந்து குறிப்பிட்டு இதுதான் உன்னுடைய ஊழியம், நீ இப்படி செய்யணும், சில பேருக்கு சொப்பனங்கள் மூலமாவோ தரிசனங்கள் மூலமாவோ நீ செய்ய வேண்டிய காரியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சேர் அப் பண்ணியோ அது மாதிரி ஏதாவது காரியம் உங்க லைஃப்ல நடந்திருக்குது? இருந்திருக்குதுயா. நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி ரொம்ப நான் ஒரு தூய்மையான ஊழியம் நினைக்கிறேன். சரி, ஏன்னா நம்ம மக்கள் வந்து நம்ம வந்து நைட்டு ப்ரேயர் நடத்துகிறோம், கன்வென்ஷன் மீட்டிங் நடத்துகிறோம், ப்ரேஸ் அண்ட் வாஷிப் இந்த மாதிரி மீட்டிங் நடத்துகிறோம், அப்புறம் ஹோம் செல் போய் நடத்துகிறோம். ஸோ பல மீட்டிங் நடத்துகிறோம், பட் மக்கள் வந்து நான் பார்த்த அளவு குற்றப்படுத்தலை, கேட்பாங்க மறந்துடுவாங்க, சில நேரத்தில் அவங்க வேலைன்னு போயிடுவாங்க. ஆனால் இந்த மக்கள் வந்து இவங்களுக்கு நம்ம போய் சொல்லாட்டினா அன்றைக்கு இவங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும். ஆமாம், அவங்க வந்து ரொம்ப தேவையான மக்கள். நிச்சயமா இந்த வசனத்தை போய் சேலும் போது அப்படியே ரசீவின் அவங்க ஏற்றுக்கொள்கிற 100% அப்படியே ரிசீவ் பண்ணிடுவாங்க. அன்றைக்கு ஜெபிக்க 120 பேர் வருவாங்க எங்க குரூப். 120 பேரும் வண்டியில ஏறி, காலை பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் இல்ல, காலை சர்வீஸ் முடிஞ்சோட பேக் எடுத்து கிளம்பிடணும், பேக் பேக்கா போட்டுருவோம். இந்த ஒரு ரூம் நிறைய ஃபுல்லா பேக். சரி, அந்த பேக் எல்லாத்தையும் கண்டு வண்டியில ஏத்தி 10-12 வண்டி போயிருவாங்க. நைட் எல்லாத்தையும் முடிச்சிட்டு 12:00 தான் வருவாங்க. அப்ப ஃபுல்லா அவர் வீட்டுக்கு வந்து ஒரு தாள், அதாவது ஒரே ஒரு பைபிள் ட்ராக்ஸ் வந்ததுனால அவர் ரசிக்கப்பட்டார்னு சொல்லும் போது, நான் 7000 பேர் அனுப்பும் போது ஒரு 7 பேர் ரசிக்க மாட்டாங்க. நிச்சயமா அந்த 7 பேர்ல எத்தனை பேர் ஊழியக்காரர், ஏதோ இந்த சபையை போட்டோம், ஏதோ இயேசு அறிஞ்சா போதும்ல. நிச்சயமா. சோ நாங்க அப்படியும் செய்யறோம், நைட்டு பிரேயர்ல நாங்க தொடர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கும். தேசத்துல ரொம்ப பிரச்சனைகள் இருந்தது, ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்கும் உலகமே தெரியும், தேசத்துல வந்து இந்த இராணுவத்தினால அப்படியே ஒரு இதா இருந்து கட்டுப்பாடா இருந்துச்சு. ஒரு விடுதலை இல்ல. சோ சபைகள் விடுதலை இல்ல, தேசத்துல எல்லாமே எல்லா காரியத்திலும். நீங்க பாக்குற அந்த 88 நீங்க வந்து தெரிந்து கொண்ட அந்த டைம்ல வந்து இப்ப எப்படி பாக்குறீங்க, தேசம் எப்படி இருக்கு, உங்க பர்மா தேசத்துல தேவன் என்னென்ன விதமான காரியங்களை செய்து கொண்டு? பர்மா தேசத்துலயா நான் வந்து இதுல இதுக்கு கூட இன்னொரு விஷயம் சொல்லணும். சோ நான் இந்த ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது
இப்போ நான் இஸ்ரேல் டூர் வேறு இங்கேருந்து பர்மாலேருந்து நாங்கள் ஸ்டேட்டை போகிறீங்க கூட்டிகிட்டு போகிறோம். சரி சரி. ஸோ அந்த மாதிரி ஊழியத்தையும் நாங்கள் செய்கிறோம். ஃபஸ்ட்டு நான் அங்கே போய் அங்கே ப்ரேயர் பண்ணும்பொழுது ஆண்டவரே இந்த ஒரு தருணம் கொடுங்க சொல்லி நாங்கள் போயிட்டோம். போயிட்டு ப்ரேயர் பண்ணி இன்னொரு தருணம் கொடுங்க ஆண்டவரே சொல்லி அங்கே உயிர்த்த அந்த கல்றையில் நம்ம ஜெயிச்சுட்டு வந்தோம். ஸோ அதுக்கு பின்னால் இப்போ இஸ்ரேல் டூர் வேறு பயங்கரமாக நிறைய பேர் போவீங்க அங்கே. இப்போ லாஸ்ட் மந்த்துக்கு நாங்கள் போகும்போது 60 பேர் போனோம். கூட்டு போனீங்க 60 பேர் போனோம். நீங்கள் தான் லீடர் இருக்கு. அதுக்கு நான் தான். சரி சரி. ஸோ ஒன்றும் பெரிய புரியாதே தெரியாது, ஆனால் ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. அது அதுதானே பெரிய விஷயம். ஆண்டவரோட கிருவையில் அந்த மாதிரி ஊழியர்களும் நாங்கள் செய்கிறேன். அது ஒரு ஊழியமாக நினைக்கிறேன். ஆனால் ஒரு பேமெண்ட் வாங்கிக்கிறோம். வாங்கிக்கிட்டாலும் இவங்களை வந்து இந்த தேசத்தில் போய் அந்த கைடு சொல்கிற மாதிரி இல்லாமல் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல எப்படி பாடுபட்ட இடம், எப்படி உயிர்த்த இடம் எல்லாத்தையும் நம்ம சொல்லி இதை பண்ணுறோம். ஸோ அங்கே போய் நான் ஜெபிக்கிறதுல எனக்கும் ஒரு பிளஸிங் கிடைக்குது. ஸோ அங்கேயும் நான் வந்து பர்மா தேசத்துக்காக போய் ஜெபிக்கிறோம். ஸோ எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவர், எல்லா தேசமும் ஜனநாயகமாக இருக்குது எங்கள் தேசத்தில் இல்லைன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது இந்த இப்போ நான் சொன்ன இந்த அம்மா வந்து இந்த தேசத்தில் இந்த அம்மா வந்து இவங்களோட கட்சி வந்து ஜெயிக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். பட் வந்து மற்ற பக்கத்தில் பயம் இருந்துச்சு, ஏன்னா பொலிட்டிக்கல் இந்த மாதிரி கிட்டத்தில் வந்துட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும். ஸோ இந்தியாவில் கூட பாருங்க, இப்போ ஒட்டிக்கிட்டு இந்த இதில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ சூழ்நிலை மாறிடும். ஸோ ஒரே முடிவு தான் நாங்கள் எங்கள் தேசத்தை சந்திங்க, எங்கள் தேசத்தை சந்திங்க. ஸோ இங்கெல்லாம் இந்தியாவில் அநேக தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ஸோ நாங்கள் அங்கே ஜெபிக்கிறவங்கள ரொம்ப குறைவு, மிகவும் குறைவு. ஸோ நாங்கள் அதுக்காக ஸ்பெஷலாக ஜெபிச்சோம், கண்ணீரோடு ஜெபிச்சோம். இப்போ என்ன ஆச்சரியம்னா எங்கள் தேசத்தில் ஒரு குட் நியூஸ், இந்த அம்மா கட்சி ஜெயிச்சு வந்தாங்க. இந்த அம்மா வந்து அவ்வளோ இவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக வர முடியாது, சரி ஜனாதிபதியாக வர முடியாது. ஸோ அதனால சட்டம் அப்படி போட்டிருந்ததுனால இவங்களோட கட்சியில் உள்ளவங்களெல்லாம் லீடரை கொண்டு வந்தாங்க. இதில் முத ஜனாதிபதி மந்திரி இருக்காருல்ல, அது முடிஞ்சு வைஸ் பிரசிடென்ட் அதாவது இரண்டாம் மந்திரி, அவரு முழுக்க ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ ஊழியன், அவருடைய பேரு ஹென்றி. அவரு இப்ப பிரைம் மினிஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு. நாங்க முழங்கால படிக்கிட்டு நாங்க சில நேரம் கண்ணீரோட எங்க தேசத்துக்காக நாங்க ஜெயிச்சிருப்போம். எங்க தேசத்துல விடுதலை இல்லையாண்டவரு, பெரிய பிரைம் மினிஸ்டர், இரண்டாம் பிரைம் மினிஸ்டர், ஒரு கிறிஸ்டியன் சொல்லும் போதே உலகமே சந்தோஷம் இல்லையா? அது மாத்திரம் இல்லையா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுலன்னா சிஎம் தான் பெரியவங்களா? ஸோ அதே மாதிரி எங்க பர்மா தேசத்துல 15 மாநிலங்கள் உண்டு. ஸோ அந்த 15 மாநிலங்கள்ல 5 மாநிலத்துல கிறிஸ்துவ தலைவர்கள் வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இப்ப நீங்க சொல்லும் போது என்னன்னா, தேசத்தை கூட சொல்லும் போது ஒரு ஏறக்குறைய 15 வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாலிபன், சரிங்க, அவன் வாழ்க்கையை கொஞ்சம் மாத்தி அவனுக்கு கொஞ்சம் ஊழிய வாஞ்சியை கொடுத்து அவனை இதை பண்ணணும் சொல்லி கொஞ்சமா கத்து கொடுத்து. நீங்க சொல்லுங்க, மலேசிய தேசத்துல போய் ஃபர்ஸ்ட் நான் ஜெபிச்சேன், நாம் பேசல, என் ஆண்டவர் தான் பேச வச்சார். இதெல்லாம் பேச வச்சு ஒரு சின்ன குழுவாய் சேர்ந்து ஜெபித்து இன்றைக்கு பர்மா தேசத்தில் இவ்வளவு பெரிய வாசலை திறப்பதற்கு உங்களை ஆண்டவர் ஊடகமாக பயன்படுத்தினார். கண்டிப்பா யாரையும் எடுத்து தேவன் பயன்படுத்தி எழுப்புதலை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ஆணித்தனமான ஒரு உதாரணம் இல்லை உங்களெல்லாம் பார்க்கும்போது. என்ன ப்ரேயர் நடத்துறதுல கூட இன்னும் ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, அவங்க எல்லாம் கேட்டா சந்தோஷப்படுவாங்க. நான் மாத்திரம் இல்லாம என்ன காட்டிலும் நல்லா ப்ரேயர் பண்ற யூத் எல்லாம் இருக்காங்க. என்ன காட்டிலும் நல்லா யூத் ப்ரேயர் பண்ணும் அவங்க எல்லாம் இன்னும் சில டைம் நம்மளே நினைப்போம் என்ன அவரு ரொம்ப லாங்கா போகிறாங்க தேசத்துக்காக. இப்ப எப்படி ஜெபிக்கிறோம்னா, பர்மால எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, சரி அத்தனை டிபார்ட்மெண்ட் தனித்தனியா பேர் சொல்லி எந்த டிபார்ட்மெண்ட்க்கு என்ன தேவை. இப்ப இயற்கை சீற்றாலத்துக்குலாம் அதுல இருந்து பாதிக்கப்பட்டவங்க, இன்னும் யுத்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்டும் அநீதியா இல்லாம நீதியா நடத்தவும், லஞ்சங்கள் ஓயவும், லஞ்சம் ஓயும் சொல்லும் பொழுது கூட ஒரு சாட்சி சொல்லணும். நம்ம வந்து எங்க இந்த அம்மா ஜெயிச்சு வந்து மார்ஷி ஆண்டில் தான் இவங்க கட்சியை வந்து ஹேண்டோவர் பண்ணாங்க, சரி எடுத்தாங்க. ஏப்ரல்ல இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சரி. ஆனால் 10-15 நாள் தான் இருக்கும், அதுல வாட்டர் ஃபெஸ்டிவல்னு ஒரு ஹாலிடே வந்துருச்சு. ஸோ அந்த ஹாலிடே டைம்ல இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, 10 நாள் ஹாலிடே கிடைக்கும், நாங்களும் அந்த டைம்லலாம் இதுக்கு போயிருக்கோம், இது ஹோலிடேன்னு போனோம், சரி நாங்கள் அந்த ஹாலிடேல தான் போவோம். ஸோ அப்போ வந்து அது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய மந்திரிய அந்த வாட்டர் ஃபெஸ்டிவல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ அதில் ஒரு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் இது குரூப் நினைக்கிறேன், ஒரு பிஸ்னஸ் குரூப் கூப்பிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, உங்களுக்கு வந்து ஹோனர் பண்ணி இந்த நீங்கள் வாங்க இதை ஓப்பனிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஓப்பனிங் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு சாப்பாடு பொருள் எல்லாம் கொடுத்து சின்ன கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க. சரி, அந்த கிஃப்ட்டில் என்ன போயிருக்குதுன்னா 50 லட்சம், ஓஹோ வருமா பணம் 50 லட்சம், சரி அனுப்பியிருக்காங்க. இப்போ இவர் தெரியல, வீட்டுக்கு எடுத்து போயிட்டார், வீட்டுக்கு எடுத்து போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா 50 லட்சம். சரி, உடனே கட்சியில் கூப்பிட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க, இது 50 லட்சம் கொடுத்துருக்காங்க. நீங்க நான் தெரியாம தான் கேட்கறேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி,
உலகத்துல நீ எங்கேயாவது லஞ்சம் பணம் 50 லட்சம் கொடுத்து திருப்பி வந்ததையோ கொடுத்ததோ கேட்டுருக்கீங்களா? வராது. எங்க தேசத்துல நடக்குது. எங்க தேசத்துல நீதிமான்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. நிச்சயமா இது எல்லாமே ஒரு ஜெபத்தின் காரணம் தானே. எதுவுமே வந்து தற்செயலா மாறுற காரியங்களே நினைக்கலாம் அதுவா மாறுதுன்னு. கண்டிப்பா. ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன் முழங்கால் படியிட்டால் மூளை சாதிக்காத முழங்கால் சாதிக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஜபம் தான் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆணி வேற இருக்குது. கண்டிப்பா. இவ்வளவு நேரமா வந்து வீட்டுல வந்து நீங்க உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க, இப்ப கரெக்டா ஒரு நம்ம வந்து ஒரு விடை சொல்ற நேரம் வந்துருச்சு. கண்டிப்பா. அது சுத்தி இருக்கவங்க பாத்துருந்தா ஐயோ பசிக்குதே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பர்மா தேசத்துல இருந்து இதுக்காக நீங்க வந்து நம்மளுடைய வீட்டுல வந்து உட்காந்து பேசி ரமணி ஐயா உங்களை இன்வைட் பண்ணாங்க. கண்டிப்பா. ஐயாவால வர முடியாத சூழ்நிலை, திரும்ப உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐயா வந்து வர்ற ஐயா இந்த வாரம் வராதனால நான் நெக்ஸ்ட் டைம் வருவேன். நிச்சயமா ஐயா ஃப்ரீயா இருக்கிற டைமும் நாம நிச்சயமா வாங்க. உங்களை மாதிரி ஒரு ஒரு ஊழிய வாஞ்சி மிக்க ஒரு ஒரு சகோதரை இன்னைக்கு நாங்கள் சந்திச்சது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு ஐயா கிடைக்க வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு அது கத்துற ஒருத்தர் நினைக்கிறார்ல ஒரு நேரத்தில் போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் சொல்கிற சாட்சியெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ஒரு வகையில் அது பெருமையாக இருந்தாலும் ஒரு வகையில் கொஞ்சம் குத்தப்பட்டவர்களாய் ஒரு இடுக்கப்பட்ட ஒரு நெருக்கப்பட்ட ஒரு தேசத்திற்குள்ளே இவ்வளோ பெரிய எழுப்புதல் கொண்டு வர முடியுமானால் இந்த தேசத்தில் வழிவாசல்கள் திறந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ஏன் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வாலிபர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு செய்தியை நீங்கள் கொடுத்தீங்க இன்னைக்கு எங்களுக்கு. சரிங்க. இன்னைக்கு இந்த ஒரு உத்வேகத்தோடு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விடை பெற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி என்கிட்ட வந்து நீங்கள் பேசினதுக்காக. ரொம்ப நன்றி. வீட்டில் எல்லாரும் விசாரிச்சதா சொல்லுங்க. டிவி பார்த்துட்டு இருப்போம். கொடுத்த ஏஞ்சல் டிவிக்கும் ஐயா மதிப்புக்குரிய ஐயாக்கும் உங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். வேணுமானால் மீண்டும் நம்ம சந்திப்போம். நிச்சயமா சந்திப்போம். பிறந்தால் தானே சந்திப்பதற்கு. நிச்சயமா வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஏஞ்சல் டிவிக்காக நான் ரொம்ப நன்றி. ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். மியான்மாக்காக எங்க பர்மா தேசத்துக்காக தொடர்ந்து ஜெபிச்சுக்கிறீங்க நான் சொல்றேன். தேங்க்யூ. நிச்சயமா தேங்க்யூ. உலகமெங்கிலும் ஏஞ்சல் டிவி மூலமாய் இந்த நேரல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு என்ன நடந்துச்சு, பர்மா தேசத்தில் 88 இருந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, இப்போ 2016 இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, திறக்கப்பட்ட ஒரு வாசல் அநேக இடத்துல கத்துடைய ஊழியத்தை நல்ல விரிவாக்கமாய் செய்வதற்கு ஒரு வழிவாசல் திறக்கப்பட்டிருக்கு. காரணம் ஜெபிக்கிற ஒரு மனிதனால் எல்லாம் முடியும் என்பதற்கு நம்மதில் வந்திருந்த அருமையான சகோதரர் வந்து நல்ல ஒரு சாட்சியாக இருந்தாங்க. இவருடைய ஃபோன் நம்பர்ஸ் அவருடைய ஊழியத்தின் கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் வந்து இப்போ திரையில் பார்த்துட்ருக்கிறீங்க. அவரை தொடர்பு கொள்ள வேண்டும் நினைக்கிறவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பர்மா தேசத்தில் இருந்து அந்த ஐக்கியத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் இந்த ஒரு இவருடைய மொபைல் நம்பர்ஸ் மற்ற இமெயில் ஐடிஸ் இப்போ திரையில் பார்த்துட்ருக்கீங்க. இல்லை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் தேவநாய் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை நம்ம மூலம் செய்வார். இந்த இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல எல்லா உலகமெங்கிலும் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு தேவன் வழிவாசலை திறந்திருக்கிறார். தேவநாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபிப்போம். தேசத்திற்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வருவோம். தேவநாய் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. மாரநாதா. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும்.